ராத்திர மங்களம் ராணி ராஜேஸ்வரி தேவி ஈரி இணையத்தை நாடு போற்றும் ராஜேஸ்வரி தேவி மங்காத புகழ் கொண்ட மகாராணி ராஜேஸ்வரி தேவி மாதர்குல மாணிக்கம் ராஜேஸ்வரி தேவி எங்கள் ராஜேஸ்வரி தேவி ஆரம்பிக்கலாம். பஞ்சாயத்து கணக்க பார்த்து முடிச்சாச்சுமா. கால்வாய் பேர்ல 3 லட்சம், காலனிங்க பேர்ல 2 லட்சம், குளம் கொட்டைங்க கணக்குல 1 லட்சம், மொத்தம் 6 லட்சம் காணாம போச்சு. பிரசிடண்ட் யார் நீங்க தேர்ந்தெடுத்தா நாங்க கைது பண்ணி கொண்டு போறோமா? இது என்ன வழக்கம்? புதுசா இருக்குது. அப்படித்தான், பணத்தை திக்கிறது அவங்க, தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் அவங்க. யார பிரசிடண்ட்னு சொல்றாங்களோ அவங்க. ஆமா, அப்ப யாரோ வந்து நம்ம வயலுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டதுக்கு ஏடா குடமா பேசலான்னு சொன்ன. யார் அவன்? மூங்கில் குடி நாராயணன். மூங்கில் குடி நாராயணன் புரிஞ்சிருச்சு. இந்த வருஷம் பிற்பட்ட வகுப்பினருக்கு தான் நான் பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க தலைவர் மூங்கில் குடி நாராயணனை எலெக்ஷன் இல்லாமலே பிரசிடண்டா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கடந்த ஆண்டின் பிரசிடண்ட் மூங்கில் குடி நாராயணன். போயிட்டு வரமா. அநியாயம், அக்கிரமம், ஏழைகளை போட்டு மெதிக்கிற பண்ணையாளர்களோட கால்களை உடைக்கணும். பாட்டாளிகள் வயிற்றுல அடிக்கிற முதலாளிகளோட கர்வத்தை அடக்கணும். அழிய போறேன். முதலாளிகள் ஒழிக, புரட்சி வாங்குக. பாவம், அவன் இந்த ஊருக்காரன் இல்ல, மாணிக்கத்தோட புது மாப்பிள. உன் கதையும் ஊர் கதையும் தெரியாம வாய திறந்துட்டான். புது ஆளா? ஆமா ஆமா. இன்னும் எதுக்கு தாமதம்? வெளியே தள்ளுங்க அந்த வீரருக்கு வீர திலகம் வைங்க. முதலாளிகளுக்கு எதிராக எனக்கே சவால் விட்ட இவன் இரும்பு உடம்புக்கு குங்கும அபிஷேகம் பண்ணி அன்பளிப்பு கொடுங்க. ஓ, வீரத்தை என் கால் மேல போட்டுட்டிய வீரா? தப்பு ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கம்மா. இன்னொரு வாட்டி எங்கே உன் புரட்சி முழக்கத்தை முழங்க பாக்கலாம்? புரட்சி ஒழிக, முதலாளிகள் வாழ்க, பாட்டாளிகள் ஒழிக. இந்த ராஜேஸ்வரி தேவி நான் அரசியல் சூழ்ச்சிகளின் அவதாரண்டா? என் பாலிடிக்ஸ்னால பெரிய பெரிய மேதைகளையே அடக்கி ஆள்றவன் அற்றால் ஒரு பிச்சைக்கார நாய் நீ என்னடா?